இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் நாகப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி இன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்தார். அப்போது இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் அபுதாகிற்கு உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை அம்மா அவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்து சென்று பேசினோம். பரிசீலிப்பதற்காக கவனமாக பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல முஸ்லீம் சமுதாயம் சந்திக்கக்கூடிய இதர பிரச்சனைகளையும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கோரிக்கைகளையும் அம்மா அவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம்.